மகாவிஷ்ணுவின் 108 வைணவ தலங்களில் மிகவும் முக்கியமான தலமாக கருதப்படுவது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயம். 365 நாட்களில் 322 நாட்கள் உற்சவம் நடந்து கொண்டே இருக்கும். இங்கு நடக்கும் மிகவும் முக்கியமான திருவிழாக்களில் ஒன்றுதான் பங்குனி உத்தரம். பிரம்மதேவன் முதன் முதலில் கொண்டாடிய உற்சவம் பங்குனி உத்தரம். அதனால் இதை ஆதி பிரம்மோற்சவம் என்று கூறுவார்கள். இந்த வைபவத்தை சேர்த்தி சேவை உற்சவம் என்று பங்குனி உத்தரத்தன்று கோலாகலமாக கொண்டாடுவார்கள். இந்த திருவிழாவின் போது பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். இந்த உற்சவத்தின் போது 6வது நாள் உறையூரில் அருள்பாலிக்கும் சோழகுல வள்ளியான கமலவள்ளி நாச்சியார் இவர்களின் சன்னதிக்கு நம் பெருமாள் செல்வார். புத்தாடை சந்தனம் மாலை திலகம் அணிந்து புது மாப்பிளை போல் காட்சியளிப்பார். தான் அணிந்து கொண்ட மலர் மாலையை கமலவள்ளி நாச்சியாருக்கு அணிவிப்பார். நாச்சியார் அணிந்திருந்த மாலையை தான் வாங்கி அணிந்து கொள்வார் பெருமாள். இருவரும் திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார்கள். கமலவள்ளி நாச்சியாரை பார்க்க சென்றதால் பெருமாள் மீது ஊடல் கொண்டாள் ஸ்ரீரங்க நாயகி. ஸ்ரீரங்க நாயகியை பார்ப்பதற்கு ஆசையோடு வந்து கொண்டிருந்தார் பெருமாள். பெருமாளை பார்த்தவுடன் ஸ்ரீரங்க நாயகி படார் என்று கதவை சாத்தி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினாள். பங்குனி உத்திர நாளென்று இந்த ஊடலும் சேர்த்தி சேவையும் நடைபெறும். ஒரு வழியாக ஊடல் முடிந்து பெருமாளும் தாயாரும் தம்பதியாக சேவை சாதிப்பார்கள். ஆண்டுக்கு ஒரு முறைதான் பெருமாளும் தாயாரும் ஒரு சேர காட்சி கொடுப்பார்கள். அந்த திருக்கோலத்தை பார்க்கும் தம்பதிகளின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது நம்பிக்கை. பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஏற்பட்ட ஊடலானது உலகமயமான ஊடலாக தோன்றினாலும் இதில் ஒரு உள்ளார்ந்த தத்துவம் இருக்கிறது. ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே உள்ள பாச போராட்டத்தை இது எடுத்துரைக்கிறது. ஜீவாத்மாவான மனைவியும் பரமாத்மாவான கணவனும் தங்களுக்குள்ளே ஏற்படுகின்ற ஊடலை மறந்து ஒன்றாக இணைந்து வாழும்போது பேரின்பத்தை அடைய முடியும் என்ற தத்துவத்தை தான் இது எடுத்து காட்டுகிறது. உறையூரை ஆண்டு வந்தார் ஒரு சோழ மன்னர். அந்த மன்னருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லை என்ற குறையை போக்க மகாலட்சுமி தாமரை மலரில் அவதரித்தாள். அவள்தான் கமலவள்ளி தாயார். அவளை ரங்கநாதர் திருமணம் செய்து கொண்டார். உறையூரில் கமலவள்ளி நாச்சியார் என்ற கோயிலும் உண்டு. தாயாரின் திரு நட்சத்திரம் ஆயில்யம். பங்குனியில் ஆயில்யம் நட்சத்திர நன்னாளில் ரங்கநாதர் உறையூருக்கு வருவார். அவருடன் கமலவள்ளி நாச்சியாரும் சிம்மாசனத்தில் தரிசனம் கொடுப்பார்கள். உறையூர் கமலவள்ளி நாச்சியாருடன் வீதி உலா வந்துவிட்டு ஸ்ரீரங்கம் திரும்புவார் ஸ்ரீரங்க ரங்கநாதர். பெருமாளை காணவில்லையே என்று காத்திருந்தால் ரங்கநாயகி தாயார். கமலவள்ளி நாச்சியாரை சந்தித்துவிட்டு மகிழ்ச்சியுடன் திரும்பிக் கொண்டிருந்தார் ஸ்ரீரங்க ரங்கநாதர். கையில் புது மோதிரம் பளபளத்தது. பழைய மோதிரத்தை கமலவள்ளி கைகளில் அணிந்திருந்தார். புது மோதிரத்துடன் சென்றால் பழைய மோதிரம் என்ன ஆயிற்று என்று ரங்கநாயகி கேட்பாள். என்ன பதில் சொல்வது? மோதிரம் தொலைந்து போனதாக நாடகமாடினார். காவேரி ஆறு முழுவதும் மோதிரத்தை தேடுகிறார்கள். மோதிரம் தொலைந்து விட்டது என்று சொல்லியபடியே கோவிலுக்குள் நுழைந்தார் ரங்கநாதர். கோவிலுக்குள் நுழைந்தவுடன் வாத்திய கோஷங்கள் அதிரும். ஆனால் கமலவள்ளியை சந்தித்து விட்டிருந்த ரங்கநாதர் சத்தமில்லாமல் உள்ளே வருகிறார். ரங்கனின் செயலை புரிந்து கொண்ட தாயார் கோபத்துடன் புளித்த தயிர் வெண்ணெய் பழங்கள் காய்கறிகள் எல்லாவற்றையும் பெருமாள் மீது வீசி எறிவார். தன்னை பார்க்க வரக்கூடாது என்பதற்காக இப்படி செய்தார்கள். இதனால் இந்த உற்சவத்தின் போது தாயாரின் சார்பாக தலத்தார் என்னும் ஊழியர்களும் பெருமாளின் சார்பாக தொண்டு குலத்தார் என்னும் ஊழியர்களும் சமாதானம் பேசுவார்கள். தலத்தார் நியாயம் கேட்பார்கள், குலத்தார் கெஞ்சுவார்கள். வடக்கு சித்திர வீதி மக்கள் அன்னைக்கு ஆதரவாக பல்லக்கு மீது வெண்ணெய் மற்றும் பூக்களை எறிவார்கள். தெற்கு சித்திர வீதி மக்கள் ரங்கநாதனுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இறுதியில் ஸ்ரீரங்க ரங்கநாதர் செய்த தவறுக்காக மட்டையடி விழும். இதை மட்டையடி உற்சவம் என்றும் கூறுவார்கள். கடைசியாக நம்மாழ்வார் வருவார். இருவரையும் சமாதானம் செய்து சேர்த்து வைப்பார். அதன் பிறகு இருவரும் ஒன்று சேர்ந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவார்கள். இந்த விழாவை காண்பவர்களுக்கு திருமண பாக்கியம் விரைவில் கூடி வரும் என்பது நம்பிக்கை. பங்குனி உத்திர நாளன்று காலையில் நடைபெறும் இந்த வைபவத்தை கண்குளிர தரிசித்தால் பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வார்கள் என்பது ஐதீகம். ஒன்றாக சேர்ந்து வாழும் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் இன்னும் நன்றாக புரிந்து கொண்டு மேலும் ஒற்றுமையுடன் வாழ்வார்கள். பூ முடித்தல், தாலிக்கு பொன் உருக்குதல், திருமண ஓலை எழுதுதல், சீமந்தம் போன்ற நற்காரியங்கள் செய்வதற்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த பங்குனி உத்திர திருநாள். வாய்ப்பிருப்பவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீரங்க ரங்கநாதரையும் தாயாரையும் அந்த உற்சவ விழாவையும் கண்குளிர தரிசித்து அவர்களுடைய அருளாசி பெறுங்கள். நன்றி.